வணக்கம் கோவை அவுட்டோர்ஸ். இந்த வீடியோ சத்தியமங்கலம் டு திம்பம், திம்பம் டு கெர்மேலம் வழியாக கடம்பூருக்கு திக் ஃபாரஸ்ட் ரூட்டில் பைக்கில் போன ஒரு ரைட் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களா இருந்தால் வீக்கெண்டில் மைண்ட் ரிலாக்ஸாக ஒரு ரைட் போகலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ரூட் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த மூணு டிஸ்ட்ரிக்கு மட்டும் குறிப்பாக சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவங்க ஒன் டே ட்ரிப்பாக கூட இங்கே ஒரு பிளான் செட் பண்ணி வரலாம். அதாவது காலையில் 9 மணி அளவில் பண்ணாரி வந்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயில் பார்த்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக ட்ராவல் பண்ணி சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கடம்பூர் வழியாக நீங்கள் கொடிவேரி ஃபால்ஸ் டேம் பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் கிளம்பி நைட்டு வீட்டுக்கு போயிடலாம். மற்ற ஊர்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வர்றது லாங்காக தெரியும். அதனால தான் நான் இந்த மூணு டிஸ்ட்ரிக் மட்டும் குறிப்பாக சொன்னேன். இதில் நான் பவானி சேகர் டேம் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா பவானி சேகர் விட கொடிவேரி ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பவானி சேகர் டேமும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் விடிய காலில் சீக்கிரமாகவே கிளம்பி வர மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்துடுங்க. ஏன்னா பவானி சேகர் டேம் வந்து 9-10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் டேம் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் பண்ணாரி வழியாகவே திம்பம் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொத்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டன் கோயம்புத்தூர் போக அப் அண்ட் டவுன் ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளே தான் கவர் ஆகும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வழியில் சுற்றி இருக்கிற காடுகள் எல்லாம் வீரப்பன் ஐயா வாழ்ந்த சாம்ராஜ்யத்தில் ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். நம்ம திம்பம்லேருந்து கொள்ளைகால் ரோட்டில் ரைட் கட் பண்ணி கெர்மேலம் செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுத்து கடம்பூர் போய் போகணும். கெர்மேலம் செக் போஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் கொள்ளைகால் போகிற ரோட்டுக்கு போயிடும். திம்பம் வரைக்கும் நம்ம என்எச் ரோட்டில் வர்றதுனால வண்டிங்க பாசிங் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரைட்டில் கொள்ளைகால் ரோட்டில் கட் பண்ணோம்னா போக்குவரத்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ரூட் நைட் அலோடு இல்லை, எங்கே பார்த்தாலும் யானை லத்திகை மட்டும்தான் ரோட்டில் இருக்குது. யானைகளோட முக்கிய வழித்தடமாக இந்த ஏரியா இருக்குது. ஃபாரஸ்ட்காரங்க காடுகளுக்குள்ளே ரோந்து போகிறதுக்கு போட்டு வச்சுருக்கிற ரோடுகளை தான் யானை பிரதான வழித்தடமாக பயன்படுத்துது. இங்கிருந்து மாவெல்லம்னு ஒரு வில்லேஜ் வழியாக கடம்பூருக்கு ஷார்ட்கட் இருக்குது. நான் வெளியாள்கள் போகிறதுக்கு அனுமதி இல்லை, உள்ளூர்காரங்க மட்டும் ரொம்ப எமர்ஜென்சின்னு அந்த வழியை பயன்படுத்துகிறாங்க. பகல் நேரத்துலேயே இந்த மாவெல்லம் ரோட்டில் நிறைய பேரை யானைக்கு கொண்டிருக்கிறதுனால ஃபாரஸ்ட்காரங்க யாராவது ஒருத்தங்க அந்த இடத்துல உட்காந்து உள்ளுக்குள்ளே அலோடு பண்ணாமல் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லா பக்கமும் தேன் கூடவே இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கெர்மேலம்லேருந்து கடம்பூர் போகிற வரைக்கும் வில்லேஜ் ஃபாரஸ்ட்னு மாறி மாறி வரும். இது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் வர்றதுனால இந்த ஏரியாவில் வைல்ட் அனிமல்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. பகலில் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ராத்திரியில் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற வில்லேஜ் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வில்லேஜை விட்டு கொஞ்சம் தள்ளி போனோம்னா தூரத்தில் ஒரு மலை இருக்குது, மலை மேலே 2 வீடு 3 வீடுன்னு தனித்தனியாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பிரதானமான தொழில்னு பார்த்தா விவசாயம் தான் பண்ணுறாங்க. வெள்ளாமல் டைம் யானை வந்து விவசாய நிலங்களுக்குள்ளே இறங்கி ரொம்ப அட்டகாசம் பண்ணிருங்கிறாங்க. அதாவது தீபாவளி டைமில் வந்தோம்னா இங்கே ரோட் மேலேயே யானை நிறையா நிற்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைட் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இதுக்காக வர முடியும்னா கூடயும் நீங்கள் மைசூர் போகிற மாதிரி இருந்தால், ஏதாவது வேலை விஷயமாவோ அல்லது ஏதாவது டூர் போகிற மாதிரி இருந்தால், எனக்கு கொஞ்சம் சுற்றி போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சத்தியிலிருந்து கடம்பூர் வந்து கடம்பூர்லேருந்து கெர்மேலம் ஹாசனூர் வழியாக நீங்கள் மைசூர் போகலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ரூட் சேம் சக்தி டு கடம்பூர், கடம்பூர்லேருந்து கெர்மேலம், கெர்மேலம்லேருந்து கொள்ளைகள் வழியாகவும் மைசூர் போகலாம்.
கொஞ்சம் சுத்து வரும், ஆனால் நீங்கள் இந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அப்புறம் ஒரு சின்ன தகவல், டெங்கு மரகடாவுக்கு பர்மிஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெங்கு மரகடாவுக்கு பர்மிஷன் கிடையாது. குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட மாதத்தில், குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் அங்கே உள்ள ஒரு கோயிலில் கிடா வெட்டுவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த கோயில் கிடா வெட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் முன்னாடியே பேர் கொடுத்து நீங்கள் போகலாம். அதுவும் நிறையா பேர் இல்லை, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தனியாக போகணும்னா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க. நாங்கள் இந்த கடம்பூர் ட்ரிப் போகும்போது டெங்கு மரகடா ரூட்டில் ஒரு ஃபாரஸ்ட் பொலீரோ சஃபாரி ஜீப் ஒன்று போச்சு. அதுக்குள்ளே ஃபேமிலியாக டூரிஸ்ட் மாதிரி ஆளுக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கன்ஃபார்மாக அவங்க டூரிஸ்டான்னு தெரியல. நீங்கள் யாராவது டெங்கு மரகடாக்கு போகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காண்டாக்ட் பண்ணி ஜீப் சஃபாரி அவைலபிளான்னு கேட்டுக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் 80% அவங்க வந்து டூரிஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயோ இல்லை ஏதாவது புக் பண்ணி நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். நான் பேசுகிறது இங்கேயே முடிச்சுக்கிறேன். வீடியோ பேக்ரவுண்ட் ஒரு லைட் பிஜிஎம்மில் ப்ளே ஆகும். உங்களுக்கு இந்த ரூட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த ரூட்டில் போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.